இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளணும். சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த நான்கு கிரகங்களும் வக்கரம் அடையாது. சூரியன், சந்திரன் அவையெல்லாம் அம்மா அப்பா பெரியாக்கள் ரெண்டு பேர், கிங் அண்ட் குயின். சூரியன், சந்திரன், அடுத்தது ராகு, கேது இந்த நான்கு கிரகங்களுக்கும் வக்கர தோஷம் கிடையாது. இந்த கிரகங்கள் வக்கரம் அடையாது. ரைட். வக்கர தோஷம்னா என்னென்னு நான் சொல்கிறேன். முதல்ல உங்களோட ஜாதகத்தை கையில் எடுங்க. ஒரு கிரகங்கள் பாருங்க, 12 கட்டு ஜாதகம் என்றாலே மாதம் முதல் மீனம் மூலம் 12 கட்டங்கள் போட்டிருப்பேன்டா. அதில் ஒன்றா லக்னம்னு போட்டிருப்பாங்க. அதுலேருந்து தான் 1, 2, 3 கொண்டு வரணும். ரைட். இப்போ வக்கர தோஷம்னா என்னன்றா, உங்களுடைய ஜாதகத்தில் 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் 9 கிரகங்களை அடைத்திருப்பார்கள். அந்த 9 கிரகத்தில் சில நேரம் சில கிரகத்துக்கு பக்கத்தில் வானா என்று பிளக்கெட்டு கூட போட்டிருப்பார்கள். உங்களோட ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சில கிரகங்களுக்கு பக்கத்தில் பிரக்கெட்டுக்குள்ளே வானா, செவ்வாய்க்கு பக்கத்தில் வானான்னு போட்டிருந்தால் செவ்வாய் நீங்கள் பிறக்கும் பொழுது வக்கரம் அடைந்துள்ளார். புதனுக்கு பக்கத்தில் வானான்னு போட்டிருந்தால் நீங்கள் பிறக்கும் போது புத பகவான் வக்கரம் அடைந்துள்ளார். சனிக்கு பக்கத்தில் வானான்னு வந்தால் சனீஸ்வரன் வக்கரம் அடைகின்றார். இதுதான் வக்கரம். குருவுக்கு பக்கத்தில் வானான்னு போட்டால் வக்ரகதியில் குரு இருக்கின்றார். வக்ரகதினா என்னன்றா, எல்லா கிரகங்களும் எப்போவுமே குளக்கு வயசாக வளமாக சுற்றி கொண்டு இருக்கும். ராகு கேதுன்னு ரெண்டு கிரகங்கள் எப்போவும் இடமாக தான் சுற்றும். அதனால தான் அதுக்கு வக்கரம் இல்லை. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்கரம் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி, புதன் இந்த 5 கிரகங்களும் வக்கரம் அடையும். வக்கரம் என்றால் வளமாக சுற்றுற கிரகம் லேசாக இடமாக சுற்ற தொடங்கினால் வக்கரம் என்று பேர். எல்லா கிரகமும் சனீஸ்வரன் என்ன செய்வார், வளமாக சுற்றி கொண்டு இருப்பார். சில நேரம் மேலே இருந்து திரும்பி இடமாக சுற்ற வலிக்கிடுவார். அது உண்மையில் கிரகங்கள் இடமாக சுற்றுவது அல்ல, பூமியினுடைய சுழற்சி, சூரியனுடைய சுழற்சி, பூமியை சூரியனை சுற்றுவது இந்த மாதிரி நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால இந்த வக்கரகதி என்று ஒரு அமைப்பு ஏற்படும். Thank you.